வணக்கம் நண்பர்களே, அகரம் ஜூசோசைட் டாட் காம் மற்றும் அகரம் யூடியூப் சேனலூடாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த அகரம் டாட் காம் மற்றும் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு பல விடயங்கள் கற்றுக்கொடுக்கப்படுகின்றது. அதில் அகரம் யூடியூப் சேனல் தமிழ் மொழி கற்கும் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கணம் மற்றும் தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான அனைத்து விடயங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதன் மூலம் பழங்கால இலக்கணம் மட்டுமல்லாது தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலும் மொழியியல் சார்பாகவும் கற்றுக் கொடுக்கலாம். தமிழ் இலக்கணத்தில் தரம் 9 தொடக்கம் உயர்தரம் கற்கும் கற்பிக்கும் அனைவருக்கும் இப்பகுதி உதவியாக காணப்படும் என்பது ஐயமில்லை. தமிழ் மொழி பாடத்தில் சிறந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் மொழி பாடத்தில் சிறந்த தேர்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கும் அகரம் சேனல் உதவுகின்றது. கடந்த காலங்களில் போலல்லாது இலக்கண பகுதி ஏற்பட்டுள்ள மாற்றம் தற்கால மொழியியல் தொடர்பாகவும் இப்பகுதியில் பேசப்பட உள்ளது. இதன் நோக்கம் மாணவர்களினதும் சுய கற்றலை மேம்படுத்தி மாணவர்களுக்கு தமிழ் மொழி பாடத்தில் சிறந்த ஆற்றலை வளர்ப்பதுவே ஆகும். இப்பகுதியில் முதலாவதாக இலக்கணம் என்றால் என்ன, இலக்கணத்தின் தோற்றம், இலக்கணத்தின் அவசியம், இலக்கணம் தற்காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம், இலக்கணத்தின் குறைபாடுகளவை அதை எவ்வாறு இன்று தீர்த்து கொள்ளலாம் என்று பல விடயங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதில் 6 விடயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. முதலாவது எழுத்திலக்கணம், தொல்காப்பியம் நன்னூலை ஒப்பீடு செய்து தற்காலத்தில் ஏற்ற வேண்டும். சொல்லிலக்கணம், தொல்காப்பியம் நன்னூலை ஒப்பீடு செய்து தற்காலத்தில் ஏற்ற வேண்டும். யாப்பிலக்கணம், தொல்காப்பிய நன்னூலை ஒப்பீடு செய்தும். அணி இலக்கணம், பொருள் இலக்கணம் என்பன பற்றிய விரிவான விரிவுரை மேற்கொள்ளப்படுகின்றது. இது மட்டுமன்றி இன்று இலக்கணத்தில் ஏற்பட்ட மாற்றங்களும் புதிய வரைவிலக்கணம் கற்றுக் கொடுக்கின்றன. அடுத்த பகுதியாக இரண்டாவது பகுதி தமிழ் இலக்கிய வரலாற்றை இலக்கிய ஆசிரியர்கள் பின்வரும் காலத்தில் அறிவித்துள்ளனர். அந்த காலப்பகுதிக்கு ஏற்ற 8 வகையாக நான் இந்த யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு விவரிக்கப்பட உள்ளேன். அதில் முதலாவது பகுதி சங்க காலத்துக்கு முற்பட்ட காலம், சங்ககாலம், அடுத்ததாக சங்கப்பரிவை காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், ஐரோப்பியர் காலம், 20 நூற்றாண்டு காலத்தில் தோற்றப்பட்ட இலக்கியங்கள் பற்றியும் இப்பகுதியில் பேசப்படுகின்றன. எதிர்வரும் காலங்களில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்ற வகையான படைப்புகள் கொடுக்கப்படும். இதில் அகரம் ஜூசோசைட் என்ற பகுதியில் காணலாம். இந்த பகுதியூடாக உயர்தரம் கற்கும் மாணவர்களுக்கும் அது தவிர்ந்து தமிழ் மொழி பாடத்தில் சிறந்த தேர்ச்சி பெற விரும்புகின்ற அனைவருக்கும் இப்பகுதி எதிர்வரும் காலங்களில் துணை புரியும் என்பது ஐயமில்லை. இப்பகுதியை தொடர்ந்து அடுத்த பகுதியான லெசன் 1, அதாவது பகுதி 1 பகுதி 2 என்று இலக்கண பகுதியும், அடுத்ததாக தமிழ் இலக்கிய வரலாற்றை பகுதி 1 பகுதி 2 என்று பிரித்துள்ளேன். எதிர்வரும் காலங்களில் நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு இந்த யூடியூப் சேனல் மற்றும் மாணவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவியாக அமையும். நன்றி.